விரைவு செய்திகள். கோவில் நிலத்தை விற்பனை செய்து 2,75,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையில் கணவன் மனைவி கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆலந்தூர் வேம்பலி சுபேதா தெருவில் உள்ள மயிலை மாதவ பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை நந்தகிஷோர் உள்ளிட்டோர் போலி ஆவணம் தயாரித்து விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் நந்தகிஷோர் மற்றும் அவரது மனைவி கீதா இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் மத்திய சிறையில் அடைத்தனர். நாமக்கல்லில் மாநில சிறுபான்மை ஆணையம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேச்சு போட்டி நடைபெற்றது. தமிழ் பிரிவில் குமாரபாளையம் தமிழரசன் மற்றும் மாணவிகள் நவமதி, கே பத்மா ஆகியோரும், ஆங்கில பிரிவில் நாமக்கல் மாணவி மோனிகா, மாணவர் பரத் மற்றும் மாணவி அபர்ணா ஆகியோரும் முறையே முதல் 3 இடங்களை பிடித்தனர். இவர்கள் அனைவரும் வருகிற June 3 சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான பேச்சு போட்டியில் பங்கேற்பார்கள். கேரள மாநிலம் எர்ணாகுளம் முதல் காயங்குளம் வரையிலான ரயில் பாதை பணி காரணமாக தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து கேரளாவிற்கு இயக்கப்படும் 22 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 8 இந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் ரயில் ரத்து செய்யப்பட்ட 22 ரயில்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. ஜெய்ப்பூர் தில்லி சாராய் ரோஹிலா ஜெய்ப்பூர் சைனிக் எக்ஸ்பிரஸ் ரயிலை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் ராஜஸ்தான் மாநிலம் சிகார் நகரில் இருந்து புதுதில்லி வரை தினசரி இயக்கப்படும். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஷெகாவதி பகுதியில் வசிக்கும் ராணுவ வீரர்கள் நாட்டின் தலைநகருக்கு எளிதில் சென்று வரும் வகையில் இந்த ரயில் விடப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். SU-30 MKI போர் விமானத்தில் இருந்து வானிலக்கை தாக்கும் பிரமோஸ் ஏவுகணை நேற்று வெற்றிகரமாக சோதனை நடத்தப்பட்டது. இந்த ஏவுகணை வங்காள விரிகுடா பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை வெற்றிகரமாக தாக்கியது. இதன் மூலம் தரை மற்றும் கடல் பகுதியின் தொலைதூர இலக்குகளை தாக்கும் திறனை இந்திய விமானப்படை பெற்றுள்ளது.